ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெபடிஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான வார் ஆக்ஷன் மூவி வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு யூஸ் திஸ் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டன் நமக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற தமிழ் மூவிஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மூவிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குற மூவிஸாக இருந்தாலும் சரி, எல்லா மூவிஸுக்குமே வந்து லிங்க்ஸ் ப்ரொவைட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சம்டைம்ஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலகிராமில் போய் ஜேபி டியூட்ஸ் தமிழ்னு போட்டிங்கன்னா 7.3K சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நம்ம சேனல் வந்துடும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பிடிச்ச மூவியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க கைஸ். 2016 டேரக்டர் ஜான் ஹச்லி டேரக்ஷனில் ஒரு சூப்பரான வார் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தாங்க இந்த படம் ஆப்ரேஷன் குரோமைட். இந்த படத்துக்கு IMDb-லிருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. 1950-லிருந்து 1953 வரைக்கும் ஒரு இரண்டாம் உலக போருக்கு ஈக்குவலாக ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போரில் நடந்த ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு செம்மையான ஸ்டோரிங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டத்தில் நடந்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சவுத் கொரியா வந்து நார்த் கொரியாவோட கண்ட்ரோலில் இருந்துச்சுங்க. ஸோ நார்த் கொரியா கிட்ட இருந்து சவுத் கொரியாவை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழுவில் தாங்க நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்களோட அந்த அசிஸ்டன்ஸ், அதாவது அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த நார்த் கொரியாவை சவுத் கொரியாட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காண்டி கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, சவுத் கொரியாவை நார்த் கொரியா கிட்ட இருந்து காப்பாற்றினாங்களா விடுவிச்சாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ், வார் சீன்ஸ்லாம் சும்மா தரமாக இருக்கும், தாறுமாறாக தெரிவிக்க விட்டுருப்பாங்க. படத்தில் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கலன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு தரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீன்ஸும் சரி வார் சீன்ஸும் சரி சும்மா வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் டப்பிங்கில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே, தமிழ் டப்பிங் தான், அஃபீஷியல் டப்பிங் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த படத்தில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. IMDb-லிருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான வார் ஆக்ஷன் மூவிங்க. ஸோ வார் பேஸ் பண்ண மூவிஸ், ஆக்ஷன் பேஸ் பண்ண மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்த்தான மூவி, இல்லை நான் மற்ற இது பார்ப்பேன்னாலும் அவங்க பார்க்குறதுக்கும் ஒரு சூப்பரான மூவி தான். ஸோ எல்லாருமே பார்க்கலாம், ஹாலிவுட் மூவியை ரசிக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு வெறித்தனமான படம் மக்களே. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான வார் ஆக்ஷன் படங்க. ஸோ இந்த படத்தோட டப்பிங் வந்து நம்ம சொல்லிட்டோம், தமிழ் டப்பிங் தான், அஃபீஷியல் டப்பிங் தான். ஸோ நீங்கள் ஃபேன் டப்பிங் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து அஃபீஷியல் டப்பிங் தான். நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அமுக்க அமைக்க விட்டுருங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.